ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் ஆப் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கோட பெஸ்ட் ஆப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டீங்க அப்படின்னா நேராக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் மெட்டீரியல் எஸ்டிமேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் எம்இ மெட்டீரியல் எஸ்டிமேட், லோகோ வந்து எம்இன்னு இருக்கும். இதை வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதை இன்ஸ்டால் பண்ணணும். அது உள்ள போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. காங்கிரீட் மெட்டீரியல் எப்படி எஸ்டிமேட் பண்ணும், மாட்டர் மெட்டீரியல் எப்படி எஸ்டிமேட் பண்ணும், பிரிக்கு, பிளாஸ்டிங் எஸ்டிமேஷன், வால்யூம் கேல்குலேஷன், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஸ்பெக்ட் எஸ்டிமேஷன் இதெல்லாம் நம்ம துட்டு கொடுத்து வாங்கணும், பை பண்ணி தான் வாங்கணும். இப்போ நம்ம வந்து காங்கிரீட் மெட்டீரியல் பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காங்கிரீட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து 10 கியூபிக் மீட்ரு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, 10 கியூபிக் மீட்டருக்கு வந்து உங்களுக்கு காங்கிரீட் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு M15 கிரேடு M20 வச்சுக்கலாம். M20 கிரேடு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேக் சிமெண்ட் தேவை, எவ்வளோ வெயிட் சிமெண்ட் தேவை, எவ்வளோ கோஸ் அக்ரிகேட் தேவை, எவ்வளோ சாண்ட் தேவை, வால்யூமில் சிமெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்னு அதுவே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். இதே கோஸ் அக்ரிகேட் நம்ம எப்போவுமே யூனிட்டில் தான் பார்ப்போம். யூனிட்டுங்கையில் வந்து 100 கியூபிக் ஃபீட் வந்து ஒரு யூனிட் சாண்டு அப்படின்னம்னா, நம்ம கியூபிக் ஃபீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா 144 கியூபிக் ஃபீட் தேவை, அப்போ 1.5 யூனிட் சாண்டு. கோர்ஸ் அக்ரிகேட் அதே மாதிரி தான், கியூபிக் ஃபீட்டில் வச்சுக்கிட்டோம்னா 258 கியூபிக் ஃபீட்டு கோர்ஸ் அக்ரிகேட் தேவை, அப்போ அப்படின்னா 2.25 யூனிட்டு நமக்கு கோர்ஸ் அக்ரிகேட் தேவை. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அதில் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம் காங்கிரீட்டு. அதே மாதிரி மாட்டருக்கும் வந்திங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம எவ்வளோ சிமெண்ட் எத்தனை வால்யூம் சொல்லிட்டு போட்டோம்னா அதுவே வந்துடும். வால்யூம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வந்து ஈஸி தாங்க. ப்ரிக் எஸ்டிமேஷனும் அதே தான், உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வால் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வால் வேணும், ஹாஃப் பிரிக்கா இல்லை ஃபுல் பிரிக்கா அப்படின்னு நம்ம வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ரேஷியோவில் நம்ம வந்து மாட்டர் மிஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஃபீல்டில் எப்போவுமே 1:6 தான் போடுவோம். 6 போட்டோம் அப்படின்னா எத்தனை பிரிக்ஸ் தேவை, எவ்வளோ சிமெண்ட் தேவை, எவ்வளோ சாண்ட் தேவை, கியூபிக் ஃபீட் எவ்வளோ சாண்ட் தேவை, சிமெண்ட் பை வெயிட் எவ்வளோ வெயிட் தேவை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாமே இதில் கேல்குலேட் பண்ணிடலாம். யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க இந்த ஆப்பை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் டு சிவில் இன்ஜினியர். சப்ஸ்கிரைப் தி வீடியோ, ஷேர் அண்ட் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.